ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்தி டிப்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முகம் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா, இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வச்சுருக்க தண்ணிங்க. அது என்ன தண்ணி அப்படின்னா, அரிசி களைஞ்சிருப்போம் இல்லையா, அரிசி வந்து ஊற வச்சு அந்த அரிசி தண்ணியை வந்து நான் என்ன பண்ண அப்படின்னா, ரெண்டு நாள் வந்து அப்படி வந்து ஊற வச்சுட்டேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலையும் வந்து வச்சுட்டேன், வடிச்சு எடுத்து. ஸோ அந்த தண்ணியை தான் வந்து நான் வந்து முகத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். இது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து பால் வந்து நம்ம முகத்தை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த அரிசி தண்ணியும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஸோ ரைஸ் வாட்டர் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி என் முகத்தை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் முகத்தில் எந்த விதமான மேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போனா தான் வந்து அது உள்ளே இறங்கி வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேக் போடும்போது அது நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்குள்ளே இறங்கி வேலை செய்யும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகுறதுல இந்த பச்சரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம அழகாக்குறதுக்கு, நம்ம முகத்தை பிரைட் ஆக்குறதுக்கு வந்து க்ரீமு அதெல்லாம் வந்து நம்ம தேவையே இல்லைங்க. இந்த பச்சரிசி மாவே வந்து போதும், அவ்வளோ பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து நான் லெமன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆஃப் லெமன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து சேர்க்கும் போது அதில் வந்து சிட்ரிக்காது இருக்கிறனால நிறைய பேருக்கு அதை பரு உள்ளவங்களுக்கு பிடிக்காது, ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு தக்காளி ஜூஸ் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து லெமன் ஒத்துக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த ஆஃப் லெமனையுமே வந்து அப்படி வந்து புழிஞ்சிடுங்க. புளியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம முகத்தில் இருக்க அந்த கருமை இதெல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா. அண்ட் இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு உடனே வந்து அதை இன்ஸ்டண்டாக வந்து கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த லெமனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து துருவி அதில் வந்து கையை வச்சு நீங்கள் புளியலாம். ஸோ வந்து அந்த ஜூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஜூஸை வந்து நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஆல்ரெடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லிப்பில் வந்து ரொம்ப பிளாக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் தனியாக வந்து ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நம்ம தயிர், இந்த தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ டல்லாக இருந்தாலும் நல்ல பிரைட் ஆகிற அந்த கண்டென்ட் வந்து இதில் தயிரில் வந்து நிறையவே இருக்குங்க. ஸோ வந்து தயிரை வந்து நீங்கள் இருந்தது அப்படின்னா வீட்டு தயிர், இது வந்து நம்ம அந்த மாடு அப்படின்னா நம்ம வந்து பேக்கெட் தயிர் வாங்கலை, இது வந்து வீட்டு தயிர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் மாடுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து வாங்கின அந்த தயிர். ஸோ இந்த தயிரை வந்து ரொம்ப புளிச்சிருக்கும், பேக்கெட் தயிர் மாதிரி அவ்வளோ புளிச்சிருக்கா. ஸோ வந்து நான் இதுக்கு வந்து நல்லா புளிச்ச தயிர் மெயினாக வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் வந்து கை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது வேணும்னு சொல்லலாம், பிகாஸ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும். அதனால் வந்து நான் ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கானில் அதாவது ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா அரிசி வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பால் கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது நல்லா வந்து உங்கள் ஃபேஸில் கீழேருந்து மேலப்பில் வந்து அப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். அதாவது இது வந்து இயற்கையான பொருள் தான், எந்த விதமான கெமிக்கல்ஸும் இதில் ஆட் ஆகலை அப்படிங்கிறதுனால இங்கே கண் அந்த கருவலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கூட வந்து போகிறதுக்கு ரொம்ப 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 இது ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்ணில் படாமல், கண்ணுக்குள்ளே போகாமல் கண்ணை சுற்றி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் கண்ணை சுற்றி தான் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும், அதுதான் ரொம்ப 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 மெயின். எந்த விதமான மேக்கப்பும் வந்து இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி மேக்கப் போடலை, இருந்தாலும் வந்து கிளென்ஸும் வந்து நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னுமே வந்து நம்ம ஸ்கின்ல போய் வந்து அது நல்லா வந்து அப்சர்வ் ஆகும், உள்ளே வந்து இறங்கும் ஓகேங்களா. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கு, நெக் சைடு, அப்புறம் வந்து இந்த கழுத்தில் நிறைய பேருக்கு இந்த கருப்பாக இருக்கும், செயின்லாம் போட்டு போட்டு கருப்பாக இருக்கும். ஸோ அந்த அங்கே வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ண மாட்டோம், நோட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில், அப்புறம் வந்து நாடிக்கு கீழே, அந்த உதட்டுக்கு கீழே அந்த நாடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக வந்து இருக்கும். ஏன்னா குளிக்கும்போது நம்ம அதெல்லாம் வந்து துண்டு வச்சு எடுக்கணும், பட் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல. மூக்கிலலாம் அப்படி பருப்புறோம், அப்படி ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த ஒரு ரெமெடியை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஏன்னா வந்து நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு மெயினாக வந்து இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லாம் நம்ம வெளியில் வந்து கிளம்பு, மீட்டிங் கிளம்பும்போது இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அண்ட் இது பிரைட்னஸ்க்காக நம்ம க்ரீம் அதெல்லாம் போட்டால் நம்ம முகம் தான் வந்து வீணாகும் இல்லையா, ஸோ ஸ்பாயில் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸே வந்து ட்ரை பண்ணுங்கள்.
விட்டுருங்க. ஸோ இது நல்லா வந்து 20 நிமிஷத்துக்கு காயணும், இல்ல ஒரு 20 மினிட்ஸ் அப்படி நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா வந்து காயலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சீக்கிரமாக வந்து வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் நான் குளிச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு பார்த்தீங்களா, விளக்கு தேய்க்கிறது சம்திங் அந்த நிறைய ஒர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால, லைக் உங்ககிட்ட இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் எப்படியும் சொல்லி காமிக்கிறேன். அந்த நம்ம அரிசி கஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி அதே வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுக்க போகிறோம், அது நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. சில பேருக்கு வந்து இந்த ரவுண்டாக வந்து இந்த ஸ்பாஞ்ச்லாம் வச்சுருப்பீங்க, ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கையில் கூட வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், கையில் கூட வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் அப்படி எடுக்கும்போது உங்களோட அந்த மூக்கில் இருக்கிறது அப்புறம் நாடியில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இந்த பச்சரிசியில் வந்து அந்த சொரசொரப்பு தன்மை வந்து இருக்கும், ஸோ அது ஸ்க்ரப்பிங் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நல்லா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அப்படி வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபேஸை வந்து அப்படி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணணும். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஓகேவா. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி ஆயிடுச்சு, எப்படி இந்த ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கும், நல்ல ப்ரைட்னஸ் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூக்கில் இருக்கிறதா இருக்கட்டும், நம்ம சின்ன அதாவது நாடியில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. ஃபேஸே அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பேக்கை நீங்கள் வீட்டில் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த டிப்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச், டடா, பை பை, டேக் கேர்.